கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கூடி வந்திருக்கிற இதை கேட்கிற யாவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை நாங்கள் வேத வசனத்திலிருந்து அறிந்து புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி தாரும். எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளி அப்பா, இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசித்துக் கொள்ளும்படி எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமீன். நமது அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வகுப்பிற்கு, இந்த பாடத்திற்கு, இந்த செய்திக்காக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 13வது செய்தி, குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளிலே இந்த வருடத்தின் தொடர் துவங்கி இருக்கிறோம். நம்முடைய, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. அந்த ஒரு வகையிலே தான் இந்த வகுப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 13வது செய்தி, மனைவிக்கு கணவனது கடமைகள் பாகம் 3. இதுவரைக்கும் எடுத்ததான ஒவ்வொரு தலைப்புகளையும் உங்கள் ஸ்கிரீனிலே நான் முன்னதாக வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் அதை வாசிக்க பிரியப்பட்டாலும் நம்முடைய நேரத்தின் குறுகிய நேரத்தை கருதி நான் அதை சொல்லாமல் இருப்பது பிரயோஜனமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வகுப்பிலே முதல் முறையாக கலந்து கொள்கிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனல்லே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் போய் பார்த்தால் இந்த அத்தனை, இதுவரைக்கும் இதுக்கு முன்பதாக எடுத்த அத்தனை செய்திகளையும் நீங்கள் கண்டு பிரயோஜனப்பட முடியும். இந்த நாளின் செய்திக்கு போவதற்கு முன்னதாக, இது 3 பாகம் என்பதாலே முதல் பாகமும் 2 பாகத்தையும் வேகமாக நான் வாசித்து கடந்து செல்கிறேன். முதல் பாகம், மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற செய்தியிலே வீட்டின் தலைவர் என்று நாம் பார்த்தோம். அதிலே உணர்வு அடைய வேண்டும். எச்சூழ்நிலையிலும் மாறாத அன்பு, மாறாத பொறுப்பு, அனைத்திற்கும் பொறுப்பானவன் என்ற உப தலைப்புகளிலே முதல் பாகத்தையும், 2 பாகத்தை மனைவிக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். அதிலே சில வசனங்களை அடிப்படையாக வைத்து மிக ஆழமாக அதை நாம் கவனித்தோம். ஒரு துணையை தேவன் படைத்தார், பல துணைவிகளை அல்ல. பின்பு ஒரு வேளை போஜனத்திற்காக ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல, அவசர ஆசைக்காக, அவசர தேவைக்காக காரியங்களை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதையும், பின்பு அதனுடைய அவசியம் என்ன என்பதையும் சில வசனங்களோடு நாம் பார்த்தோம். இந்த நாளில 3வது பாகத்திலே 3வது தலைப்பு, மனைவியில் அன்பு செலுத்த வேண்டும். இது வந்து ரொம்ப இலகுவான ஒரு பாடமா நமக்கு தோணலாம், ஆனா அது வந்து அது அவ்வளவு இலகு அல்ல. நினைக்கிறது போல அவ்வளவு இலகுவான ஒரு தலைப்பு அல்ல. மனைவியிலே அன்பு செலுத்த வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆன புதியதிலே நாம் மனைவியிலே அன்பு செலுத்தியிருப்போம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனைவியே சொர்க்கம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை பார்த்திருக்க முடியும். நாட்கள் கடந்து போக போக அவர்கள் பேச ஆரம்பித்ததற்கு பின்பு, நாம் பேசி கழிந்ததற்கு பின்பு அந்த பழைய அன்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக தணிந்து போயிருக்கும். அதிலே அநேக எக்ஸ்பீரியன்ஸ் பலருக்கு இல்லாமல் இருக்காது, நிச்சயமாக பலருக்கு இருக்கும். எனக்கு திருமணமாகி இது 27வது வருடம். 27 வருடங்களாக நானும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஏகப்பட்ட மேடு பள்ளங்கள் இருந்தது. நான் ஒரு, இதுவரைக்கும் நாங்கள் சண்டையே போடலை அப்படின்னு நான் வந்து பொய் சொல்ற ஆள் கிடையாது. நான் அப்படிலாம் பார்த்துருக்குறேன். சில ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா, ஐயோ
உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு மேடையில சொல்லுவாங்க. நாங்களாம் இது வரைக்கும் நாங்க சண்டையே போட்டதில்லை, நாங்க அன்புலேயே வாழ்ந்திருக்கிறோம் சொன்னவர்லாம் இருக்கிறார். நான் அந்த மாதிரி கிடையாது. பி பிராக்டிக்கல், பி பிராக்டிக்கல், பி அ பிராக்டிக்கல் கிறிஸ்டியன். எல்லா கணவன் மனைவிக்கும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அதே முதலாவது ஒரு கணவன், இது கணவனுக்கானது என்பதனாலே நான் கணவனை ஃபோக்கஸ் செய்து பேசிக்கொண்டிருக்கிறேன். எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் உண்டு. ஏனென்றால் அவர்களை நாம் ஒரே பாலரை நாம் திருமணம் செய்யவில்லை. சூரியனுக்கு எதிர் என்ன நிலவு, இப்போ மேனுக்கு எதிர் என்ன விமன். அப்போ ஒரு எதிர்ப்பாளர் தான் நம்ம திருமணம் செய்திருக்கிறோம். தேவன் அவர்களை தான் நமக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். எதிர்ப்பாளர் அப்படின்னா இப்ப என்ன நடக்கும், நிச்சயமாக நம்முடைய சிந்தனைக்கும் மனைவியினுடைய சிந்தனைக்கும் வேறுபாடுகள் நிச்சயமா இருக்கும். அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். போகலாம் அப்படின்னா அவங்க போக வேண்டாம்னு சொல்லுவாங்க, போகணும் அப்படின்னா போக வேண்டாம்னு சொல்லுவாங்க, போக வேண்டாம்னா இல்ல போகணும்பாங்க, இது வேணும் அப்படின்னா அது வேண்டான்னு வாங்க. அது ஆப்போசிட்ல தான் இருக்கணும். சில நேரங்கள்ல அது வரும், மேபி பல நேரங்கள்ல அது வரலாம். முதலாவது அந்த டிஃபரன்சஸை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிப்படை, அது அடிப்படை. அந்த ஒரு புரிதல் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த ரீதியிலே பயணிக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். 27 வருடங்கள் வாழ்ந்த அந்த அனுபவத்துல தான் இந்த தலைப்பை உங்கள் முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். ஒருவேளை இதை கேட்பவர்கள் என்னை காட்டிலும் கூடுதல் அனுபவம் பெற்றவர்களா இருக்கலாம். தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலே இந்த தலைப்பை உங்களுக்கு எடுக்க வேண்டும் என்று நான் தெரியப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது பாகம் இது ஒன்று. ஒருவேளை ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் இட் ஃபார் அனதர் 3 or 4 செஷன்ஸ். அடுத்த ஒரு இன்னும் ஒரு 3 or 4 பாகங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் தெரியப்படுகிறேன். ஆனாலும் நம்முடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இந்த தலைப்பின் கீழே மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பின் கீழே எத்தனை ஆழமாக அவசியமான காரியங்களை பேச வேண்டுமோ அத்தனையும் நான் பொறுமையாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவலா இருக்கிறது. பிரயோஜனமா இருக்கும் என்பதனாலே இதை நான் தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முதலாவது வசன ஆதாரம் எபேசியர் 5:25-27 முடிய உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:25-27 முடிய புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி கம்பேர் பண்றார் பாருங்க பவுல். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை, அதாவது சபையை, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி ஆரம்பிச்சாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இப்ப அந்த அன்பினுடைய அவசியம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதை எப்படி விளக்குறாரு பாருங்க, கிறிஸ்துவை அவரு வந்து கோடிட்டு காண்பிக்கிறார். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, எப்படி அன்பு கூர்ந்தார், திருவசனத்தை கொண்டு அதை தேவையான ஆலோசனைகளை கொடுத்து. அதை கவனிக்கணும், திருவசனத்தை கொண்டு தேவை என்ன வசனம் வேணுமோ, என்ன மாதிரியான ஆலோசனை வேணுமோ அதை கொடுத்து 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 அதை சுத்திகரித்து கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் என்ன பண்ணாரு, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சபையை வாங்குவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், சபையை ரட்சிப்பதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், சபையை சீர் செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், சபையை எங்கு எல்லாம் கூட இருக்கிறது எங்கெல்லாம் குறைவா இருக்கிறதோ அதை சீர் செய்து கூட இருக்கிறதை தட்டி எடுத்து குறைவா இருக்கிறது நிறைவாக்கி அதை தமக்கு முன்பாக வைத்துக் கொள்வதற்கு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
அப்போ மனைவிகளிலே அன்பு கூறுங்கள் அப்படின்னு பவுல் சொல்லும் பொழுது அதனுடைய அவசியம் என்ன? அந்த அன்பிலே ஆக்ஷன் இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது. வேண்டிய ஆலோசனைகளை மனைவிக்கு கொடுக்க தவறக்கூடாது. ஏன்னா அவள் மனைவி, வேண்டிய அத்தனை ஆலோசனைகளையும் நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் இதற்கு முந்தைய வகுப்பில நாம் பார்த்தோம், மனைவிக்கு தலை புருஷன். அப்படின்னா இந்த தலையிலிருந்துதான் ஆலோசனை போகிறது, இந்த தலையிலிருந்துதான் சொற்கள் வருகிறது, இந்த தலையிலிருந்துதான் சிந்தனைகள் பிறக்கிறது. இப்போ மனைவியினுடைய சிந்தனை ஒரு கணவன், மனைவிக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுக்க வேண்டியது ஒரு கணவன், மனைவிக்கு வேண்டிய காரியங்களை சிந்திக்க வேண்டியது ஒரு கணவன். அவளுக்கு என்ன தேவை, அவள் என்ன எதிர்பார்க்கிறாள், அவளுக்கு நான் செய்ய வேண்டியதை எதை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன், எதை நான் செய்ய வேண்டிய கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எது என்னுடைய அவசியமா இருக்கிறது, நான் எங்கு தேவைப்படுகிறேன் அப்படின்னு. வி கேனாட் பி சூசி, எல்லா இடத்திலும் நான் தேவைப்படுகிறேன். இப்ப தலை இல்லைன்னா அங்க பாடி இல்லை, அங்க முண்டம் இல்லை. அப்போ ஒரு மனைவிக்கு எல்லா இடத்திலையும் ஒரு கணவன் தேவைப்படுகிறான். அது முதலாவது உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு பிரயோஜனமாக அதை பயன்படுத்த முடியும். தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் நம்ம ரோமர்ல பவுல் சொல்வார், நாம் அக்கிரமக்காரரா இருந்த பொழுது, விரோதிகளா இருந்த பொழுது, இப்படி வேண்டாதவர்களா, அவரை எதிர்க்கிறவர்களா இருந்த பொழுது, அப்பொழுதே நமக்காக அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். அப்ப ஒரு கணவன் மனைவியிடத்துல எப்படி அன்பு கோரணும் அப்படின்னா, அவ வந்து எல்லா விதமான தேவைகளிலும் அனைத்து பொறுப்புகளிலும் அவன் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறான். அதுல வந்து சரி நீ இதுல பலசாலி, நீ என்னைய விட உனக்கு நிறைய அறிவு இருக்கு, நீ வந்து இதை நீ இல்ல செஞ்சிருக்கணும், வீட்டை நீதான் பார்த்திருக்கணும், பிள்ளைகளை நீதான் வளர்க்கணும், இப்ப எந்த எந்த காரியத்தையும் நீதான் செய்யணும், வீடு அப்படின்னா இவரை வந்து வெளியில ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருவாரு, வீட்டு காரியங்கள் எல்லாம் அவங்கதான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல நிற்பாங்க. அப்படி அல்ல, வீட்டு காரியங்களை செயல்படுத்துவது மனைவி, ஆலோசனை கொடுத்து எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது கணவனா இருக்க வேண்டும். அதுதான் அந்த பொறுப்பு. வீட்டுக்கு தேவையான அத்தனை பொறுப்புகளுக்கும் கணவன் பொறுப்பாளியாயிருக்கிறான், அதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 28 எபேசியர் 5:28. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, சொந்த சரீரமா பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அப்படியே, அதாவது எப்படி கிறிஸ்து வந்து சபையை சம்பாதித்துக் கொள்வதற்கு அவர் வசனங்களை கொடுத்து தண்ணீர் முழுக்கினால் அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கரையும் திரையும் ஒன்றும் இல்லாமல் அதை கொண்டு வந்து தமக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறாரோ, எத்தனை வருஷங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணரும் பொழுது, திருமணம் ஆனதிலிருந்து இன்று வரை தேவையானவளை நான் கொடுத்து எனக்கு முன்பதாக நான் நிறுத்தி வைத்திருக்கிற மனைவி எப்படி வளர்ந்திருக்கிறாளோ, அது யாருடைய கிரெடிட் அப்படின்னா அது கணவனுடைய கிரெடிட். அந்த மனைவியானவளை தமக்கு முன்பாக பரிசுத்தமாக கரை இல்லாமல் திரை இல்லாமல் எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் அவளை நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவதா இருந்தால் அதனுடைய முழு கிரெடிட் யாருக்கு அப்படின்னா அந்த கணவனுக்கு. இன்றைக்கு மனைவியானவள் எப்படி இருக்கிறாளோ அவர்களுடைய அந்த ரிசல்ட், நீங்கள் என்ன மனைவியை கட்டி கொண்டு வரவில்லை, நீங்கள் மனைவியை திருமணம் செய்யவில்லை, நல்லா கவனிங்க அந்த வார்த்தை. இந்த கிளாஸை முதலாவது கேட்கிறவர்கள் போன கிளாஸை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும், மனைவியை நாம திருமணம் செய்து கொண்டு வரவில்லை, ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டு வந்தோம். அந்த பெண்ணை மனைவியாக கொண்டு மனைவியாக அவள் வளர்த்திருக்கிறோம், மனைவியாக அவள் உருவெடுத்திருக்கிறாள்,
நாம் கணவனாக உருவெடுத்திருக்கிறோம். அப்போ ஒரு மனைவி இன்று உங்களுடைய கண் முன்னதாக நிற்கிறதா இருந்தால், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களோ அந்த உருவம் நம்முடைய உருவம். நாம் அவர்களை உருவாக்கி இருக்கிறோம். அவர்களை அந்த மாதிரியான காரியங்களை சொல்லி கொடுத்து அவர்களை உருவாக்கி இருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்களோ அதனுடைய பலன் அல்லது அதனுடைய ரிசல்ட், நீங்கள் என்ன செய்தீர்களோ அதனுடைய ரிசல்ட் தான் உங்க கண்ணு முன்னாடி நிற்குது. திருமணம் ஆன பொழுது எவ்வளவு அன்பு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த அன்பு இல்லை, அன்றைக்கு இல்லாத ஒரு வெறுப்பு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் எப்படி வளர்ந்தது? அதுக்கு யார் காரணம்னா நாம தான் காரணம். அன்று இருந்த ஒரு அன்பு இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அதுக்கு நாம் காரணமா இருந்திருக்கிறோம். எங்க தவறு செய்தோம், எதில விட்டோம், எங்கு நாம வந்து அதீதமாக செயல்பட்டோம், எங்கு குறைவாய் செயல்பட்டோம், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணினால், அதை சரி செய்தால், சரியான கிறிஸ்து சொன்னது போல கிறிஸ்து எப்படி செய்தாரோ அது போல தமக்கு முன்பாக எப்படி ஒரு எந்த கரைதிரை இல்லாமல் ஒரு சபையை வைத்து நிறுத்தினாரோ அந்தபடியே பவுல் சொல்றார், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, உங்களுடைய சரீரத்துக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் அதை சரி பண்ணிடும். நகம் கொஞ்சம் நீளமா வளர்ந்துருச்சுன்னா விட்டுருவோமா? அதை வந்து பிளேட் எடுத்து வெட்டி, நெயில் கட்டரை எடுத்து வெட்டி, அதை சுரண்டி, அதை கிளீன் பண்ணி, லேசா ஒரு நகை சுத்தி வந்துருச்சு, என்ன பண்ணும்? ஐயோ அப்படின்னு உதறி அதை எந்நேரமும் அதுல விரல எப்படியே தூக்கிக்கிட்டே நடக்கிறது. ஏன்னா நகை சுத்தி வந்துருச்சு. ஊரு எவனுக்குமே நகை சுத்தி வரலன்னா இவருக்கு தான் வந்தது மாதிரி எப்பவும் அதுல வந்து கவனமா இருக்குது. ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுல பிளாஸ்டர் போட்டு அதை பார்த்து டாக்டர் போய் காட்டி அதை சீல் வச்சிருச்சு, குணப்படுத்தணும், சரி பண்ணணும், எப்பவும் அதை ஊதி 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 பத்திரமா பாத்துக்கிறது மாதிரி போல மனைவி தன்னுடைய சொந்த சரீரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? இப்ப நமக்கு ஒரு சின்ன விஷயம்னா ஓடிப்போய் அதை எப்படி கவனமா பாத்துக்கிறோமோ, மனைவியை நாம் அந்த அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே சிலர் சொல்லுவாங்க, ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, அப்படியே பூ போல தாங்குறான் அப்படின்னு. நம்மளுடைய சரீரம், அவர்கள் நம்முடைய சரீரம், அதுக்கு வேற அர்த்தமே இல்லை. அப்ப எல்லாற்றையும் தாங்கி தாங்கிதான் செய்யணும். ஐயா என்ன இப்போ பின்னாடியே முந்தானே பிடிச்சிட்டே போறான் அப்படின்னு ஊர் சொல்லுவாங்க, ஊர் சொல்லிட்டு போட்டுரும். பைபிள் நமக்கு அப்படித்தான் சொல்லுவோம், தாங்கி அவர்களை முழுமையாக பொறுப்பெடுக்க வேண்டும். முழுமையாக அவர்களை பொறுப்பெடுத்துதான், ஏனென்றால் அது நம்முடைய சரீரம் என்று சொல்லுங்கள். நம்ம இடையில வந்து அம்மாவை கொண்டு உள்ள நுழைக்கிறது, இடையில அப்பாவை கொண்டு உள்ள நுழைக்கிறது, தங்கச்சியை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறது, அக்காவை கொண்டு உள்ள நுழைக்கிறது, எங்களுடைய சொந்தக்காரங்களை முன்னாடி கொண்டு வந்து மனைவிக்கு நடுவில் கொண்டு வந்து விட்டோம்னு சொன்னா அது வேதத்திற்கு விரோதம். திருமணம் ஆனதற்கு பின்பு கணவனுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்கிறது மனைவி, அதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள் வர்றாங்க. அவங்க இல்லாம நான் வந்துட்டேன்னா அவங்கள நீ வந்து எதுனாலும் நான் அவங்களுக்கு தான் நான் முதல்ல உரிமை கொடுக்க, அப்புறம் தான் நீ இப்ப வந்தவ அப்படின்னு சொல்லி மனைவி எப்பவும் ஒதுக்கி வைக்கிற புருஷர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்படி ஒருவேளை கிறிஸ்தவர்கள் தங்களை சொல்லிக்கிறீங்கன்னா அது தவறு, செய்வது தவறு, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் ஒரு சரீரம். கணவனுக்கு மனைவி அடுத்தவள், பெற்றோர் அதுக்கப்புறம்தான் பின்னாடி வர்றாங்க. அந்த ப்ரையாரிட்டியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ப்ரையாரிட்டி எல்லாம் வந்து ஏற்கனவே முதல் ரெண்டு வகுப்புல நான் பேசியிருக்கிறேன், அதனால அந்த சீரீஸோட நீங்க பார்த்தீங்கன்னா தான் நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். ஸோ புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் என்று அங்க சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய இந்த 28வது வசனத்திலேயே இன்னும் சில குறிப்புகள், அவர்களுடைய தேவை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
அவர்களுடைய பழக்கம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், அவர்களுடைய சுபாவம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் அவர்கள் வேறு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், வேறு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள், வேறு கலாச்சாரத்திலே வாழ்ந்தவர்கள், வேறு கட்டமைப்பிலே வாழ்ந்தவர்கள். அப்ப திருமணம் ஆனதற்கு பின்பு எல்லாம் நம்முடைய சிந்தனைகளாக அவர்களிடத்திலே நாம் எதிர்பார்த்தோம் என்றால் அது இருக்காது. அதை நாம் ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை, சில இடத்துல நான் வழக்கமா வந்து என்னிடத்துல ஆலோசனை கேட்பவர்களுக்கு சொல்லுவது என்னன்னா, பெண் பார்க்கிறவர்கள் உங்களுடைய ஏரியா, உங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற பெண்ணை பார்ப்பது நல்லது என்று நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு. காரணம் என்னன்னா, அதை புரிந்தவர்கள், அந்த கலாச்சாரத்தை அறிந்தவர்கள், அந்த பழக்கத்தை உள்ளவர்கள், கூடுமான அளவிற்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அளவிலே நாம் சீக்கிரமாக சில பிரச்சனைகளை தவிர்ப்பது அது பிரயோஜனமா இருக்கும் என்று நான் சொல்வது உண்டு. கட்டாயம் அல்ல, ஆனால் அது ஒரு அட்வான்டேஜ். என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேர தொலைவு தூரம் எங்களுடைய 2 ஊர்களுக்கும். அந்த அளவிற்கு கலாச்சார மாற்றங்கள் இருந்தது, அந்த அளவிற்கு புரிதலின் வித்தியாசம் இருந்தது. அப்போ ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது. என்னை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், மிக அதிகமாக பிரயாசப்பட வேண்டியிருந்தது. காரணம் என்ன, அவ்வளவு இடைவெளி எங்களுக்கு, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு நடுவே. அப்போ ஒரு மனைவியானவள், கணவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத அவர்கள் புரிந்து கொள்வதற்கு சமயம் எடுக்கும். மனைவியானவள் எப்படிப்பட்டவள் என்பதை கணவன் புரிந்து கொள்வதற்கு சமயம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நான் இப்படித்தான், நீ அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவது ஒரு முதலாளித்துவத்தை முதலாளித்துவமா இருந்தாலும் அது ஒரு நாளும் எடுபடாது. தொடக்கத்துல சுத்தியில் எடுத்து அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனா நாளடைவில் அந்த சுத்தியில் நம்மளை அடிக்கிற மாதிரி தெரியும். அதனால கவனமா இருக்கணும். சேர்ந்து வாழ்வது அவசியம். யூ ஆர் நாட் ரன்னிங் எ கம்பெனி, ஒரு நிறுவனத்தை நீங்கள் நடத்தவில்லை. புரிதலை கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்போ அவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, அவங்க பழக்கம் என்ன, அவங்க சுபாவம் என்ன, அது பிடிச்சிருக்கா, நமக்கு அது பிடிக்கலையா, அதை மாத்தணுமா, அதை எடுத்து சொல்லணும், அதை வந்து சரி செய்ய வேண்டிய அவசியமா, இல்லை நாம சரி செய்து கொள்ள வேண்டுமா, இந்த மாதிரியான அந்த புரிதலை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் அந்த அன்பு அங்கு வெளிப்படுகிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 உப தலைப்புகள் வச்சிருக்கேன், இன்னைக்கு அது முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஏசாயா 54:5-6 ஏசாயா 54:5-6 நான் வாசிக்கிறேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்ப்போம்னா, ஒரு கணவனை குறித்து, ஒரு நாயகர் அப்படின்னா கணவன், உன் சிருஷ்டிகர் உன் நாயகர், உன் கணவனாக தேவன் தன்னுடைய மக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அதாவது ஒரு மனைவி கணவனை பார்க்கும் பொழுது அவன் எல்லா பாதுகாவலையும் அவனால் எனக்கு கொடுக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த மனைவி பெற்றுக்கொள்ள வேண்டும். என் கணவர் என் பக்கத்தில் இருந்தால் உலகம் என் பக்கத்தில் இருக்கிறது, நான் உலகத்தை ஆட்டி படைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மனைவிக்கு தெம்பாக ஒரு கணவன் இருக்க வேண்டும்.
அவர் சொல்றாரு பாருங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகள்னா இராணுவத்திற்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பெயரே சேனைகளின் கர்த்தர். ஐயோ, இராணுவத்தின் தலைவனா? எங்க புருஷன் வந்து எஸ்ஐயா இருக்கிறாரு, என் புருஷன் கலெக்டரா இருக்கிறாரு, புருஷன் ஜட்ஜா இருக்கிறாரு, என் புருஷன் லாயரா இருக்கிறாரு, என் புருஷன் ஊழியக்காரரா இருக்கிறாரு. என் புருஷன் யாரு? உங்களுடைய மனைவி உங்களை குறித்து என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? உங்களிடத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேணும். நாம போய் அவங்க சேலை கடையில ஒளிஞ்சுக்கிற அளவுல நம்ம இருக்கிறோமா, இல்ல அவர்கள் நம்ம இடத்திலே பாதுகாப்பா இருக்கிறார்கள்? அதான் ஒரு கணவனுடைய அந்த பொறுப்பு. சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர் எப்படிப்பட்டவர்? தன்னை குறித்து சொல்லுகிறார் பாருங்க, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். உன்னை மீட்கிறவர் யார்? உன்னுடைய நாட்டை பரிசுத்தப்படுத்துகிறவர். என்னுடைய கணவன் எப்படிப்பட்டவர்? மனைவி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை பத்தி? அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, என் கணவர் வந்தா இதெல்லாம் ஒன்று இல்லாம பண்ணிடுவார், கவனமா இருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறீர்களா? அவர் சர்வ பூமியின் தேவன் என கூறுவார். இப்போ அந்த கணவராகிய நாயகர் தன்னுடைய மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எனக்கு கையெல்லாம் நடுங்குது, நான் என்ன சொல்றேன்னு தெரியல, நான் அப்படியே ஓரமா உட்காந்துருக்கேன், எனக்கு வாயெல்லாம் அடைச்சிருச்சு, பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, கண்ணீரா வருது, தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு இருக்கு, அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கும் பொழுது அப்ப போய் நான் பாத்துக்கிறேன்ப்பா, என்ன பிரச்சனை விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம நின்னா, அப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஃப்ரீ ஆயிடுவாங்கப்பா, என் புருஷன் வந்துட்டாரு. அந்த ஒரு பாதுகாவலையும் அந்த ஒரு அரண், அப்படிப்பட்ட ஒரு பலசாலியாக, பலம்னா எடுத்துட்டு பலர பலர் அறையிற பலம் இல்லை, நாம செயல்படுத்தக்கூடிய ஒரு வகையை, சீர்படுத்தக்கூடிய ஒரு வகையை, என்ன பிரச்சனைனாலும் நீ என் பக்கத்துல இல்லை, நான் அதை சமாளித்து காட்டுறேன் பார், நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த சொல்யூஷன் சீக்கிங் மெத்தட், தீர்வை கண்டுபிடிக்கிற, தீர்வை ஏற்படுத்துகிற ஒரு அளவிலே நாம் வாடும் பொழுது அவர்களுக்கு அதுபடியான ஒரு பாதுகாவலை கொடுக்க வேண்டிய இடத்திலே கணவன் இருக்கிறான். அந்த அன்பு அப்படின்னா அது அன்பு, கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை நாம் அப்படியாக செலுத்துகிறோம். வேகமாக போக வேண்டும், நமக்கு 25 நிமிடம் ஆகிவிட்டது. பிரசங்கி 9:9 அழகான ஒரு காரியத்தை சாலமோன் சொல்லுகிறார், நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத அந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்கு உரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. உனக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரப்பா, அந்த மனைவியினோட கூட இருந்து இன்னைக்கு நம்ம உயிரோட இருப்போமோ, நாளைக்கு நம்ம இருப்போமோ, 10 வருஷம் இருக்கிறோமோ, 20 வருஷம் இருக்கிறோமோ தெரியாது. குறுகிய வாழ்க்கை, இருக்கிற நாளை சந்தோஷமாக நீ அனுபவி என்று சொல்லுங்க. தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம், இன்னைக்கு உயிரோட இருக்கிறோமா, நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது, நாளைக்கு வீட்டுக்கு திரும்புவோமான்னு தெரியாது, உயிரோட எதிரிப்போமான்னு தெரியாது, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேனா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேனா, என்னுடைய மனைவி என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாளா, அவளை நான் எப்படி அரவணைத்திருக்கேன், அவளை எப்படி நேசித்திருக்கேன், என்னன்னா பேசிட்டு போவான், பரவாயில்ல விட்டு, இனிமேல் நம்ம பேச வேண்டாம், இனிமேல் நம்ம வந்து சண்டை போட வேண்டாம், அப்படியே சேனல் அப்படியே ஜீரோக்கு மாத்திரும், நீ பேசினதை நீ மறந்துட, நான் பேசினதை நான் மன்னிச்சிடறேன், நம்ம வந்து உள்ள போட்டு அடக்கி வச்சுட்டு தேவையான பொழுது மெதுவா ஒன்னு எடுத்து வெளியே விடுறது இல்லை. 103வது சங்கீதத்துல சொல்றாரு இல்லையா, என்னுடைய பாவங்களை எப்படி என்னன்னா என் முதுகுக்கு பின்னாடி போட்டாருன்னு இசைக்கால சொல்றாரு. சங்கீதத்தில் என்ன சொல்றாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு விளக்கினார் சொல்றாரு. அவ்வளவு தூரமாய் பாவங்களை கொண்டு போட்டுட்டார்.
அப்போ மனைவியின் இடத்துல கணவன் இடத்துல நாம வந்து பேசும் பொழுது பழைய காரியங்களை சுட்டி காட்டி கரெக்டா ஒரு வார்த்தையை அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல அப்படி நறுக்குன்னு போட்டுருது. ஒரு பாயசத்தை கொடுத்து அதுல ஒரு மிளகாய்த்தூளை கடிக்க வைக்கிற மாதிரி, மிளகாய் பொடி மிளகாயை கொடுத்து வாயில கடிக்க வைக்கிற மாதிரி பண்றது, அப்படி பண்ணக்கூடாது. அன்பு அப்படின்னு வரும்பொழுது எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் நம்பும். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அன்பு. நீ என்ன சரி என்ன வேணாலும் சொல்லிட்டு பா, பரவாயில்லமா விடும், இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம். அந்த அன்பை தேவன் நம்ம இடத்துல வெளிப்படுத்தினார். நாம் மோசக்காரராக இருந்த பொழுது நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார். நம்ம அப்ப எப்படி இருக்கிறோம்? என்னுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார் என்றால் என் மனைவி எனக்கு விரோதமாக பேசின பேச்சை நான் மன்னிக்க முடியாதா? பொறுத்துக்கொள்ள முடியாதா? சகிக்க முடியாதா? ஆனா நம்ம டெய்லி காலையில உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும், துணியெல்லாம் துவைச்சு கொடுக்கணும், எல்லா பொருளையும் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அவங்க பிள்ளைங்களை அவங்க பார்க்கணும், எல்லாம் கவனிக்கணும். ஆனா அவங்க பேசின பேச்சு மறக்க மாட்டோம். இன்னைக்கு உருன்னு ஒடிய வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வா, இதை எடு அதை எடு. வீட்டுல முதலாளியா இருக்கிறது, வீட்டுல முதலாளி தேவை இல்லை, வீட்டுல கணவன் தேவை. வீட்டுக்கு வந்தா கணவனா இருங்கிறது, வீட்டுல வந்தோன்னு முதலாளி மாதிரி இருக்கிறது. பேப்பர் எடுத்து எடுத்து அப்படியே படிச்சுக்க வேண்டியது, டிவியை போட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அந்த அம்மா அங்க இருந்து சமைச்சு கொண்டு சாப்பாடு போட்டு போவாங்க. இவர் இவருன்னு சாப்பிட்டுட்டு தட்டை அப்படியே போட்டுட்டு எந்திரிச்சு போய் கை கழுவு, அல்லது தட்டிலே கை கழுவிட்டு போயிடுறது. அந்த அம்மா வந்து எடுத்துட்டு போய் கழுவணும். இவர் கொண்டு போய் அங்க வைக்க மாட்டாரு, தட்டை கழுவ மாட்டாரு. கிச்சனுக்குள்ள போனா இவரிடமும் புருஷ லட்சணம் போயிடுறது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைக்கிறது. அப்படி இல்ல, அன்புங்கிறது நாம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். இன்றைக்கு வாழ்கிறோம், வாழ்கிறோம் சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி, வாழ்க்கையை அனுபவி. டோன்ட் மிஸ் த சான்சஸ். மனைவி எதுக்கு? வாழ்வதற்கு. மனைவியோட பற்றி கொண்டு சந்தோஷமாய் அவர்களிடத்திலே உள்ள எல்லா விரக தாபங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் கோபங்களையும் களைந்து போட்டு, களைய முடியுமா? முடியலன்னா அப்படியே ஜீரோ வைக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்படியே சரி விடு, இது வரைக்கும் நான் பேசினதெல்லாம் விட்டுருமா, மறந்துடும். மறக்க முடியுமானா? முடியாது, உள்ளதான் இருக்கு. ஆனா அவ்வளவுதான், அதை போட்டு சிமெண்ட் போட்டு மூடிடணும். அப்படி ஞாபகம் வந்தாலும் அதை வாயை திறந்துடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணும். அதுதான் அந்த சகிப்பு. சகலவற்றையும் சகிக்கும் அன்பு அப்படிங்கிறது, இந்த சகலவற்றையும் சகிக்கும் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை ஒன்று குறைந்த 11 அதிகாரத்துல நாம் அதை பார்க்க முடியும். அவர்கள் தாமதமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், ஆனால் விவேகமாக முடிவெடுப்பார்கள். ஆண்கள் நாம் உடனடியாக ஒரு தீர்மானத்தை எடுத்துருவோம், ஆனா அவங்க வந்து கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் டிலேயா இருப்பாங்க, ஆனா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம ஏன் வேகமா முடிவெடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். வெளியே இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுல மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து நம்மை உந்துவிக்கும். அந்த தீர்மானத்திலே எடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் வேறொரு தீர்மானத்தை கொடுத்தால் அதை நாம வந்து கேட்பதற்கு புரிந்து கொள்வதற்கு நாம தயங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவர்களிடத்துல திடம் இருக்கிறது, நம்மகிட்ட பலம் இருக்கு, ஆனா அவர்கள்ட்ட திடம் இருக்கிற அந்த அந்த ஸ்டெபிலிட்டி நாம அங்க பார்க்க முடியும். அதை நாம புரிந்து கொள்ளணும். இரண்டு தலைகள் சேர்ந்து ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தலையில ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதே இவ்வளவு இருக்குன்னா, இன்னொரு தலையையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது எவ்வளவு பொக்கிஷமாய் மாறும். ஆலோசனைகளை அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், கொடுக்கக்கூடிய சிந்தனைகள், கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு ஆலோசித்து அதை நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதுல தவறு இல்லை. அவர்களுடைய தீர்மானம் அல்ல, உங்களுடைய தீர்மானம். ஆலோசனைக்காரர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? ராஜ்யம் பலப்படும் சொல்லுது நீதிமொழிகள் 15:22 அப்படிதானே சொல்றாரு. நீதிமொழிகள் 15:22 ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும்.
உங்க பக்கத்துலயே ஒரு ஆலோசனைக்காரர் இருக்கிறாரே, ஸோ டேக்கர் கவுன்சிலிங், அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கன்சிடர் பண்ணணும். எடுத்தனா நீ பேசாத, மனைவி சொல்லிட்டார்கள் என்பதற்காகவே அதை செய்யாமல் இருக்கிற எத்தனையோ கணவன்மார்கள் வைராக்கியத்தில் நிற்கக்கூடியவர்கள் உண்டு. கடைசியை சீரழிஞ்சு போனதா உண்டு, அப்படி அல்ல. இரண்டு தலைகள் அங்கு சேர்ந்தா என்ன நடக்கும், பலம் கூடுதலாயிருக்கும். அதை நாம் செய்ய வேண்டும். நாம் வந்து அவர்களுக்கு தேவையான அந்த ஃபென்சிங்கை நாம் கொடுக்கணும், பாதுகாவலை கொடுக்க வேண்டும். உங்களுடைய அக்காவையோ உங்களுடைய தங்கையோ சிறு பிராயத்தில் நீங்கள் எப்படி பாதுகாத்துருக்கீங்க, அந்த பாதுகாப்பு உங்கள் மனைவிக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா அதை கவனிக்கணும். ரோட்டில் நடக்கும்பொழுது தெரியும், இந்த அம்மா முன்னாடி போவாங்க இல்லை இவர் முன்னாடி போயிடுவார், கடை 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 கடைன்னு முன்னாடி போயிடுவார். இந்த அம்மா பின்னாடி பிள்ளைங்களையும் பேட்ச் கேட்டையும் தூக்கிட்டு பின்னாடி இழுத்துக்கிட்டு வருவாங்க, இவர் அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக போவார். அப்படியே இல்லை, அவன் என்னென்ன கேரண்டி விழுந்துருச்சு. கல்யாணம் பண்ண பொழுது கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போன ஆள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கையை பிடிச்சிட்டு கூட்டு போக மாட்டாங்க. கொஞ்ச நாள் போனோம்னா கையை விட்டுட்டு இந்த அம்மா தனியாக பின்னாடி வருவாங்க, இவர் முன்னாடி போவாருன்னா ஊர் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணும் போல தப்பா நினைக்கலையோ? எப்படி அவர்களுக்கு நீங்க ப்ரொடெக்ஷனை கொடுக்குறீங்க, பாதுகாவலாய் நாம் இருக்கணும். அப்ப அதெல்லாம் அன்புல வருது. எத்தனை வயதானாலும் நடந்து போகும் பொழுது நீங்க அதனால தோலை கட்டி பிடிச்சிட்டு கூட்டு போங்கன்னு சொல்லல, கையை குடிச்சு கூட்டு போங்க, என்ன பிரச்சனை? அவங்களுக்கு அந்த அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்த போறீங்க? அன்பு மனசுல இருக்கும், வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். தேவன் தம்முடைய அன்பை குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினார். நான் உங்களெல்லாம் நேசிக்கிறேன், என்னுடைய வசனத்தை கீழ்ப்படிங்க அப்படின்னு அவர் சும்மா இருந்துட்டார், ஆனா இல்ல, தன்னுடைய குமாரனை அனுப்பி வெளிப்படுத்தினார். யோவான் 3:16 நம்ம அதை மனப்பாடமாக தெரியும். அப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும், வெளியே கொண்டு வந்து அந்த அன்பை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம வந்து இன்னும் ஒரு தலைப்போட அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் மீது அளவில்லா அன்பு கொண்டிருக்கிற எங்கள் பரமத்தகப்பனே, மனைவியிலே அன்பு செலுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே கொஞ்ச நேரம் நாங்கள் உங்களுடைய வசனத்தை தியானித்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, இன்னும் புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ இடங்களிலே எங்களுடைய தடைகள், கோபங்கள், எங்களுடைய சுய விருப்புகள் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. அந்த சுவர்களை எல்லாம் உடைத்து எறிந்து தகப்பனே, நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை சுகமாய் அனுபவிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுகிறார்கள். இதில் கலந்து கொள்ளுற எங்களை நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். தேவனுடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வகுப்புகளை ஷேர் பண்ணுங்க, அவர்களையும் கலந்து கொள்ள நீங்கள் வையுங்கள். இந்த யூடியூப்லேயே நாம் கொண்டு வந்ததன் பிரதான நோக்கம், எப்பொழுதும் இந்த வகுப்பு யூடியூப்ல இருக்கிறது. நீங்கள் வேண்டிய பொழுதெல்லாம் இதை நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்கள். சபையில நீங்கள் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் கொண்டு சேருங்கள். இது தேவனுடைய வார்த்தை, அதை நாம் பயன்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.